வணக்கம். இன்றைக்கு போத்தல்ல வர பனங்கறிய வச்சு இப்படி பனங்காய் பலாரம் செய்து காட்ட போறேன். வாங்க, செய்முறைக்குள்ள போயிடலாம். இப்ப இந்த பனங்காய் பலாரத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னா, நான் பனங்களி போத்தில்லான்னு வண்டி வச்சிருக்கேன். என்னென்னா, இங்க பனங்காய் அடுக்க இல்லாத காரணத்தால இந்த பனங்களி போத்தில்ல நான் 250 மில்லிலிட்டர் களி தான் எடுத்துப்ப பனங்காய் பலாரம் செய்ய போறேன். அதுக்கு சீனி 125 கிராம் எடுத்திருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவை பார்த்து கூட்டுறேன்னா கூட்டிக் கொள்ளலாம். கொஞ்சம் மற்றது மா 150 கிராம் சாதாரண கோதுமமா இல்லது மைதாமா பாவிக்கலாம். முதல்ல நான் இதை இந்த பனங்களியில 250 ml எடுத்துக்கொள்கிறேன். இதில் இந்த காரத்தன்மை இல்லாம போகிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் இந்த பனங்களியை விடுறேன். விட்டுட்டு இப்போ இது 250 ml எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறேன். அப்படி காய்ச்சினா தான் இந்த பனங்காயில் இருக்கிற அந்த காரத்தன்மை இல்லாமல் போகும். அடுப்பில் வச்சு அடுப்பை போட்டுட்டு இதை இப்படியே மீடியத்தில் அடுப்பை வச்சு கொள்ளுங்கோ. முதல்ல ஒரு 3 நிமிஷம் இப்படியே காய்ச்சிட்டு இருந்துட்டு ஒரு 3 நிமிஷத்தால் தான் இது சூடான உடனே சீனியையும் போட்டு காய்ச்ச போகிறேன். இப்போ ஒரு 3 நிமிஷம் விட்டனா இப்படி லைட்டாக சூடாகிட்டுது. இப்போ எடுத்து வச்சிருக்கிற சீனியை இதுக்க போட்டுட்டு என்ன மாதிரி 7 நிமிஷத்துக்கு இப்படியே மீடியத்தில் வச்சு இப்படியே கிளறி எடுக்க போகிறேன். லைட்டாக தண்ணி ஆகும், சேர்ந்து கொஞ்சம் வெப்பம் தண்ணி வரும். இப்போ 7 நிமிஷம் விட்டனா பாருங்க, இப்போ அடுப்பை நிப்பாட்டிடுறேன். இப்போ இதை நான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி ஆற விட போகிறேன். ஒரு கையில் பொறுக்கத்தக்களவு சூட்டுக்கு ஆற விட்டால் சரி, நல்ல ஆற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த பனங்களி கை பொறுக்கத்தக்க சூட்டுக்கு ஆறிட்டுது. இப்போ இதுக்குள்ளே நான் எடுத்து வச்சிருக்கிற அந்த கோதுமை மாவை போட்டு குழைக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வடிவாக கலந்தெடுத்து கொள்ளுவோம். இப்போ முழு மாவும் நான் போட்டு குழைச்சிட்டேன். இப்போ குழைச்சால் இப்போ இந்த நாங்கள் சட்டியில் போகிறக்க இந்த பிளர் இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இதே நேரத்தில் நான் அங்கால சட்டியில் எண்ணெயும் கொதிக்க வச்சிட்டேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே எண்ணெயில் சின்ன சின்ன காயெல்லாம் போட்டெடுப்போம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டுது. நான் இப்போ இந்த களியிலேருந்து இந்த இப்படி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட என்ன அளவில் வேணுமோ பலகாரம் அந்த அளவில் போட்டுக்கொள்ளுங்க. இப்படி இப்படி கடை கடண்டு போட்டுக்கொள்ளுங்க. கொஞ்சம் பரவலாக போட்டிங்கண்டா ஒன்றோட ஒன்று ஒட்டுப்படாமல் இருக்கும். அப்போ ஒரு தடவைக்கு இந்தளவு போட்டிருக்கிறேன்னு பாருங்க. இப்போ இது நல்ல கலர் மாறணும், நல்ல கலராக முருகவும் விடாதீங்க. நல்ல கலர் மாறிச்சுன்னா எடுக்கலாம். இப்போ எனக்கு என்ன எடுக்கிறதுக்கு நேரம் கிடக்குது பாருங்க. என்ன கலர் மாறணும் இப்படி இடக்கிட இப்படி தட்டி விடுங்கோ. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்ல கலருக்கு வரும். இப்போ பாருங்க, எனக்கு எடுக்கக்கூடிய பதத்தில் இருக்குது. இப்படி நல்ல கலர் மாறி வந்த உடனே இப்போ எடுத்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் எடுத்த ஒரு தட்டுக்கு மாத்திரம் பாருங்க இப்படி இருக்குண்டு. இதை எடுத்துட்டு மிச்சத்தையும் இப்படியே போட்டு பொறிச்செடுக்க போகிறேன். நான் எல்லாம் சுட்டு எடுத்துட்டேன். இப்போ பனங்காய் பலாரம் ரெடி ஆகிட்டது. நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கோ. மீண்டும் உங்களை நல்ல ஒரு செய்முறையோடு சந்திக்கிறேன். நன்றி.